அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெய வேணுகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு, ஜாதகத்தில் மீச கிரகங்கள் என்ன பண்ணும், அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மீச கிரகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய தன்மைகள் என்ன, அதோடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத இன்றைய பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிட்டீங்கன்னா நான் போடும் அனைத்து ஆடியோக்களும் வீடியோக்களும் உடனே உங்களுக்கு தகவலாக வந்து சேரும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பதிவை நம்ம பார்க்கலாம். இப்போ நீச கிரகம் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, நீச கிரகத்துடைய காரத்துவங்கள் ஜாதகரால் அனுபவிக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அனுபவிக்க முடியும். அப்புறம் என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீச கிரகத்துடைய காரத்துவங்கள் வேலை செய்யும். அது எப்படி கிடைக்குன்னா லீஸ்ட் குவான்டிட்டியாக கிடைக்கும். இப்போது நம்ம 100 வாட்ஸ் பல்ப் போடுறோம், 100 வாட்ஸ் பல்ப் இருக்குது. அதே மாதிரி 0 வாட்ஸ் பல்ப்னு கேள்விப்பட்டிருக்கோம், பெட்ரூம் லைட் இல்லையா, அப்போ அது என்ன கரண்டே இருக்காதா, சப்ளை ஆகுது இல்லையா, அதே மாதிரி தான். அந்த அளவுக்கு லீஸ்ட் குவான்டிட்டியை நீச கிரகங்கள் தரும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இதில் நீச பங்கமாகனா அதோடைய தன்மைகள் வேறு. இப்போ நீச பங்கம் ஆகாத சூழ்நிலையில் நீச கிரகங்கள் என்ன பலனை தரும், அதுதான் இப்போ கேள்வி. சூரிய நீசமானால் என்ன பண்ணும் அப்படின்னா, ஜாதகருக்கு அரசு சார்ந்த விஷயங்கள் பாதிப்பு ஏற்படும், தந்தை கூட பிரச்சனை ஏற்படும், நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும். இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். சந்திர நீசமானால் அம்மாவுக்கு பையனுக்கும் ஒத்து வராது, உணவு கிடைப்பது என்பது ஒரு பிரச்சனையாக இருக்கும், டயத்துக்கு சாப்பிட முடியாது, வேலையில் இடப்பயிற்சிகள் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும், ஒழுங்காக ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்க முடியாது. இதே இது ஒரு செவ்வாய் நீசமானால் ஜாதகருக்கு வேகம் இருக்காது, விவேகம் இருக்காது, கோபம் வராது, எந்த ஒரு செயலையும் தனிச்சையாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் இருக்காது. புதன் நீசமானால் ஜாதகருக்கு படிப்பே வராதுன்னு போட்டால் படிப்பு வரும், ஆனால் அந்த படிப்பினால் அவருக்கு பயன் இருக்காது. குரு நீசமானால் ஜாதகருக்கு பொறுப்பு இருக்காதுன்னு கேட்டால் பொறுப்பு இருக்கும், ஆனால் அந்த பொறுப்பு வந்து யாருக்குமே பலனளிக்காது. சுக்கர நீசமானால் பணமே கிடைக்காத, கல்யாணமே ஆகாத, எல்லாமே கிடைக்கும், இதில் வந்து லெவல் மாறி கிடைக்கும். சனி பகவான் நீசமானால் தொழிலே செய்ய மாட்டாருன்னா தொழில் செய்வார், கஷ்டப்பட்டு செய்வார். இதுதான் வந்து கான்செப்ட். அப்போ நீச கிரகங்கள் தரும் பலன்கள் வந்து ஜாதகருக்கு கிடைக்கும், ஆனால் மிக மிக குறைந்த அளவில் கிடைக்கும் அப்படிங்கிறதா நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த நீசத்தை எப்படி சார் நம்ம பரிகாரம் பண்ணுறது நீச கிரகத்துக்கு அப்படின்னா, ஒவ்வொரு ஜாதகத்தை பொறுத்தும் நீச கிரகத்தின் பரிகாரங்கள் மாறிவிடும் அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். பொதுவாக நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு கிரகத்துடைய காரத்துவங்கள் நமக்கு அதிகமாக தேவைன்னா அதை நம்ம இன்டேக் எடுத்துக்கணும். கெடுதல் பண்ணக்கூடிய கிரகமாக இருந்தால் அதை வந்து மற்றவங்களுக்கு தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் காமன் ரூல். இதை இதே மாதிரி பேஸ் பண்ணி நிறைய பரிகாரங்கள் நம்ம செய்யலாம். பொதுவாக பரிகாரம் செய்யறதை காட்டணும், தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பரிகாரம் செய்வது என்பது சிறப்பு. ஆக எதற்கும் பயப்பட வேண்டாம், நீச கிரகத்திற்கும் பரிகாரம் உண்டு அப்படிங்கிறதான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.